இதுல வந்து என்னோட வியூஸ வந்து ஷேர் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இங்க இந்தியால மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வந்து உமன்ஸுக்குன்னு பிரச்சனை இருக்கு. இப்ப வந்து இந்த பேண்டமிக்ல இந்த இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்க, கனடால வந்து தி ஆர் இஷ்யூங் த ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ பத்தி இங்க பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இப்ப ஒர்க்குக்கு போலனாலும் ஒர்க் எங்களால பண்ண முடியலனாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்கனாக்க ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்றாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ இப்ப வந்து அடுத்தது வந்து எங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறது, வீட்டுல இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அவர் கரியர் வந்து வி ஆர் ஜஸ்ட் லூசிங் இட், அது வந்து இட்ஸ் அ பிக் இஷ்யூவா இருக்கு. இங்க என்னதான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும், இவ்வளோ டைமுக்குன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் குழந்தைங்களை வச்சுட்டு பண்றது வந்து இட்ஸ் அ பிக் இஷ்யூ. இந்தியாலையாவது இட்ஸ் ஓகே, கொஞ்சம் வந்து பேரண்டிங் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும், எல்லாரும் அவங்க கொஞ்சம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீவ்ல நம்ம வந்து ஏதாவது ஒர்க் பண்ணலாம், பேக்ரவுண்ட் ஒர்க் எதாவது பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து வி ஹாவ் டு டூ ஆல் த ஒர்க், நம்மளே தான் செல்ஃபா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும், சைமன்டேனியஸா குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் தே வில் ஸ்டார்ட், இந்த மாதிரி இருக்கு ஹோம் ஒர்க் இருக்கு, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டரப்ட் பண்ணுவாங்க. அகெயின் நம்ம இது பண்ணணும், பிளஸ் அவங்க டீச்சர்ஸ்க்கு நம்ம எஜுகேட் பண்ணணும், பிகாஸ் அவங்க டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கான டெக்னிக்கல் நாலேஜஸ் இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம இது இதெல்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வி ஹாவ் டு கிவ் சம் டூ ஆர் டிப்ஸ் டு தெம். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நார்மலா நடக்கிற ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து என்னன்னாக்க, ஃபினான்ஷியலா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் டசன்ட் மேட்டர், ஒர்க் பண்றது ஒர்க் ஹார்ட் அண்ட் பிளஸ் கரியர் இருக்கு இல்லையா, அது வந்து வி ஆர் லூசிங் இல்லையா, அதுவே வில் மேக்கிங் எ டிப்ரெஷன் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அ ஒர்க் என்ன பண்ண போறோம், அகெயின் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்கிராச் அண்ட் தென் அந்த இஷ்யூ மட்டும் இல்லாம பிளஸ் வந்து குழந்தைங்களுக்கு டே கேர் இருக்காது, ரெகுலரா போற ஆக்டிவிட்டிஸ் ரொட்டீன்லேருந்து வி ஆர் ஜஸ்ட் சேஞ்சிங் இட், டே கேர் இருக்காது, தென் ஸ்கூல் இருக்காது. வாட் நெக்ஸ்ட், நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும், பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தே கேன் நாட் சப்போர்ட் ஃபுல்லி இல்லையா. ஸோ அதனால நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டேக் கேர் பண்ணாக்கா எவ்வளவு நம்ம ப்ரெஷர் அதெல்லாம் போட வேண்டியதுக்கு, நம்ம ஒர்க்கையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இதையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அ பிக் 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 டாஸ்க் இல்லையா. இதனால வந்து இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாவே இருக்கு, நம்மளுக்கு போயிட்டே இருக்கு. பட் சின்ஸ் இவங்க இந்தியால பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய சேலஞ்சிங் தான், நான் வந்து ரொம்ப டஃப், சில பேர்லாம் வந்து ஒர்க்கே போக முடியாது, நம்மளாவது பரவாயில்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கார்பரேட் லெவல்ல ஸ்டைல பேசுறோம், பட் சில பேருக்குலாம் ஒர்க்கே கே போக முடியாது, நடைமுறையான சாப்பாடுக்கே வழி இருக்காது. அதெல்லாம் பார்க்கும்போது திஸ் இஸ் ஃபைன், ஈவன் தோ இதுலயும் வந்து உமன்ஸ் எல்லாருமே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து பிரச்சனையை தான் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னாக்க, என்ன நான் சந்திச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் பத்தி பேசுறேன், நான் அவங்க எப்படின்னாக்க அஞ்சு குழந்தைங்க இருக்கும், அஞ்சு ஆறு குழந்தைங்க இருக்கும், அந்த ஆறு குழந்தைங்களும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும் அவங்க. ஸோ என்னதான் வந்து அவங்களுக்கு அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாலும் ஆறு குழந்தைங்களை சம்பாதிச்சு எப்படி அவங்களால வந்து பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சனா இருக்கு. அவங்களும் வந்து புலம்பிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் புலப்புறோம், பட் வி குடன் கெட் எனி சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ சொல்யூஷன் இஸ் த பிக் க்வெஸ்சனா இருக்கு இங்க. எனிவே அது மட்டும் இல்லாம பெருசா என்னன்னாக்கா மாரல் சப்போர்ட்டிங் எதுவுமே இருக்காது. ஸோ வி ஃபீல் இட் இஸ் அலோன். ஓகே, நம்ம வந்து முன்னாடியாவது பரவாயில்ல, வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் வித் தெம், ஆஃபீஸ்க்கு போவோம், நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம், வேற ஏதாவது ஒரு டைவர்ஷன் இருக்கும். பட் இப்போ வந்து சிட்டிங் அட் ஹோம் இன்சைட் எதுவுமே பண்றதில்ல, நம்ம பேக் டு த ஸ்கொயர் ஒன்க்கு வந்துட்டோம். நம்ம எப்படின்னாக்க சிட்டிங் இன்சைட் த வால், அவ்வளோதான். வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் ஒர்க் வித் லாட் ஆஃப் ப்ரெஷர், பட் வி ஹாவ் டு சிட் இன்சைட் த வால், இப்படின்னே ஆயிடுச்சு.
அதனால வந்து இது எப்படி ஓவர் கம் ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. எல்லாமே வந்து எப்படி போகும்னு எனக்கு தெரியல. பட் ஈவன் தோ இந்த இது இந்த விஷயத்த என்னோட இதை வந்து தாட்டை உங்ககிட்ட ஷேர் பண்றது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் ஓகே, மாரல் சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் ஓகே சம்ஒன் இஸ் தேர் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. வி ஆர் சோ ஹாப்பி ஃபார் தட். என்னோட கருத்துக்களையும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ.